வணக்கம் மக்களே, அடுத்த 52 நாளைக்கு நம்ம சேனல்ல சரவடியா இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் ரிவ்யூ, ஹைலைட்ஸ், லைவ் அப்டேட்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஆர் தலையோட கம்பேக் மேட்சை பத்தி தாங்க. இந்த ரிஷப் பந்தன் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்காருல, அவர் ஃபர்ஸ்ட் டைமா கேப்டனா சார்ஜ் எடுத்திருக்காரு இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். அவர் நம்ம தலையோட ஸ்ட்ராட்டஜியை நெருங்க முடியுமா அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த எம்ஐ விசஸ் ஆர்சிபி மேட்சோட ஹைலைட்ஸ் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் அதையும் பார்க்க போறோங்க. டாஸை வின் பண்ண நம்ம கிங் கோலி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாருங்க. இந்த வருஷமாவது தலையெழுத்தை மாற்றலாம் அப்படின்ட்டு ரோஹித் சர்மாவும் கிறிஸ்லிங்கும் பேட்டிங்க்கு வந்தாங்க. 15 பால்ல 19 ரன் 4 சிக்ஸ்ன்னு அடித்து கலக்கிட்டு இருந்தார் நம்ம ரோஹித் சர்மா. கிறிஸ்லிங் கொடுத்த ஒரு தப்பான கால்னால ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆயிட்டாருங்க. கிறிஸ்லிங் பண்ண பாவத்தை ரன் அடித்து கழிச்சிட்டு இருந்தார். 35 பால்ல 49 ரன் அடித்து சூப்பராக போயிட்டு இருந்தது. நம்ம வாஷிங்டன் சுந்தர் சும்மா நம்ம கிறிஸ்லிங்கை காட்டன் போல் பண்ணி அவர் பாவத்துக்கு ஆளாயிட்டாரு. அண்ணன் போனால் என்ன, தம்பிங்க நாங்கள் இருக்கோம் அஜித் படத்தில் சொல்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ஆர்த்திக் பாண்டியா எல்லாரும் வந்து ஆடினாங்க. ஆனால் ஒரு 30 ரன்னுக்குள்ளே எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அடுத்து ஆட வந்த பொலாடும் பாண்டியாவும் 7 ரன்லேயே அவுட்டு. அப்புறம் வந்தவங்கெல்லாம் சைபர் 1 அடித்து ஸ்கோரை 159 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 160 அப்படின்ற ஒரு சின்ன டார்கெட்டை ஈஸியாக அடிச்சிடலான்னு கிளம்பி இறங்கினாங்க ஆர்சிபி டீம். இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர ஓப்பனிங் இருக்கு. விராட் கோலி நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாருங்க. வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளையாடலாங்க. 16 பாலுக்கு வெறும் 10 ரன் தாங்க அடிச்சிருந்தாரு. அடுத்து வந்த பட்டிடார் அப்படின்றவரும் வெறும் 8 ரன் தாங்க அடித்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் மேக்ஸ்வெல்லும் ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. 14 கோடி கொடுத்து மேக்ஸ்வெல்ல ஆர்சிபியில் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த டீம்லையுமே சரியாக ஆடாத மேக்ஸ்வெல்லு நம்மளையும் நம்பி இவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வெறும் 28 பாலில் 39 ரன் அடித்து கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தார். அப்போது நம்ம பூம்ரா போட்ட ஒரு பாலில் எல்பிடபிள்யூவில் நம்ம விராட் கோலி 33 ரனுக்கு அவுட் ஆயிட்டாருங்க. அவர் போனால் என்ன, நமக்கு தான் ஏபிடி இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிறப்பாக 27 பாலில் 42 ரன் அடித்து நம்ம வெற்றிக்கு கூட்டிகிட்டு போனாருங்க நம்ம ஏபிடி வில்லர்ஸ். கடைசி பால் வரைக்கும் ஒரே சர்ச்சையாக இருந்தது, ஆனால் மேட்ச் பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. கடைசியில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எம்ஐ டீம் அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கே மேட்சோட ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே 11 ஸ்குவாடில் சுரேஷ் ரெய்னா, அதாவது நம்ம சின்ன தலை, செம்ம ஃபார்மில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் புதுசாக இன்றைக்கி டீமில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொயின் அலி, ராபின் உத்தப்பா, குவாய்க்வாட், இவங்க எல்லாமே புதுசாக வந்திருக்காங்க. நமக்கு டெல்லி கேபிட்டல் சைட்லேருந்து யாரெல்லாம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பாந்தும் தவானும் பேட்டிங் ஸ்குவாட்லேருந்து டஃப் கொடுப்பாங்க. போலிங் சைடில் அஸ்வின் அண்ட் கிறிஸ் வோக் டஃப் கொடுப்பாங்க. இதே மாதிரி எல்லா மேட்சுக்கும் ஹைலைட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி 7:30 நடக்க போகிறது சிஎஸ்கேயோட கம்பேக் மேட்சை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அப்படியே போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.